மாணவர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சியை ஆண்டுதோறும் நடிகர் விஜய் நடத்த வேண்டும் என திமுக எம்பி தயாநிதி மாறன் தெரிவித்துள்ளார். அந்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் கல்விக்கு யார் உதவி செய்தாலும் அதை வரவேற்கின்ற குணம் படைத்தவர்கள் நாடு. இன்னும் தொடர்ந்து அவர்கள் ஆண்டுதோறும் அதை செய்ய வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பமாக நான் கோரிக்கையாக வைக்கிறேன். அவர் அந்த எண்ணத்தில் சொல்லியிருக்க மாட்டார். ஏனென்றால் பார்த்தீங்கன்றால் அவருக்கே தெரியும், இன்று குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் முன்னேற்றத்துக்கு காரணமாக இருந்து யார் என்றால் பெரியார், அண்ணா, கலைஞர், தளபதிதான். அவர்களால் இன்று மக்கள் கல்வி வந்தது என்றால் இதுவரைக்கும் 2000 ஆண்டுகள் மேலாக தாழ்த்தப்பட்ட, அதுவும் சூத்திரர்கள் நாம் சொல்லக்கூடிய நமக்கெல்லாம் கல்வியே கிடையாது என்று தடை செய்யப்பட்ட நேரத்திலே கல்விதான் உன்னை உயர்த்தும் என்று சொன்ன முதல் ஆள் யார் என்றால் பெரியார். அதை நடைமுறை செய்தவர் யார் என்றால் அண்ணா. ஏழைக்கும் கல்வியை கொண்டு சென்றவர் யார் என்றார் கலைஞர். இன்று பார்த்தீங்கன்றால் நம் தலைவர் தளபதி அவர்கள் அனைவருக்கும், அது குறிப்பாக மாணவர் பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு அவர்கள் கல்லூரிக்கு இலவசம் என்று சொல்லி பல திட்டங்களை கொண்டு வந்து முன்னோடி திட்டங்களை கொண்டு, ஏன் இந்தியாவிற்கே முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. அது மட்டுமல்ல, இங்கு பார்த்தீங்கன்றால் திராவிட மாடல் ஆட்சியில் பார்த்தீங்கன்றால் இங்கு கல்வி வளர்ச்சி, இங்கு இருக்கிறவர்கள் தான் இந்தியாவிலே அதிகமாக படித்தவர்கள் இருக்கு. காரணம் திராவிட மாடல். அதற்கு காரணம் பெரியார், அண்ணா, கலைஞர், ஸ்டாலின் அவர்கள்.